இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு குழாய் பி தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் கால் பகுதியை குழாய் ஏ எடுத்துக்கொள்கிறது தொட்டியை நிரப்ப குழாய் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் மூன்று மடங்கு குழாய் சி எடுத்துக்கொள்கிறது மூன்று குழாய்களும் ஒன்றாக சேர்ந்து திறக்கப்பட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு வெற்று தொட்டியை நிரப்ப முடியும் குழாய் சியை திறக்கவில்லை என்றால் எத்தனை மணி நேரத்தில் வெற்று தொட்டியை நிரப்பும் இதுதான் கேள்வி இந்த கேள்வியில் மூன்று வகையான குழாய்கள் இருக்குது நான் அந்த மூன்று குழாய்களையும் இங்கே வரிசையாக எழுதிக்கிறேன் ஏங்கிற ஒரு குழாய் பி அப்படிங்கிற ஒரு குழாய் அதே போல் சி அப்படிங்கிற ஒரு குழாய் இங்கே பி எவ்வளவு நேரத்தில் தொட்டியை நிரப்புகிறதோ அதில் கால்பகுதி நேரத்தில் ஏயானது தொட்டியை நிரப்பும் அப்படின்னு எழுதியிருக்காங்க நான் ஏ தொட்டியை நிரப்பக்கூடிய நேரத்தை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் அதே போல் பி தொட்டியை நிரப்பக்கூடிய நேரம் எப்படி இருக்கணும்னா அந்த நேரத்தை நாளால வகுத்தா ஏன்னா கால் பகுதின்னு சொல்கிறாங்க ஸோ நாளாழ வகுத்தா எனக்கு எக்ஸு அதாவது எக்ஸுங்கிறது ஆன்சர் வரணும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸை நாலால பெருக்கி எழுதி ஸோ இங்கே நாலு எக்ஸ் நாலு எக்ஸ நாலால வகுத்தா நமக்கு என்ன வந்துடும் எக்ஸ் வந்துடும் நாலு எக்ஸினுடைய கால் பகுதி அப்படிங்கிறது எக்ஸ் இப்போ அடுத்தது குழாய் ஏ எடுத்துக்கொள்கின்ற நேரத்தில் மூன்று மடங்கு குழாய் சி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு எழுதியிருக்காங்க குழாய் ஏ எடுத்துக்கொள்கின்ற நேரமானது நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம் ஸோ அது போல மூன்று மடங்குனா மூணால பெருக்கணும் அதனால இங்க மூணு எக்ஸ் இந்த மூ மூன்று தொட்டியும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த தொட்டி நிரம்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையாக மாற்ற போகிறோம் ஏ ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை ஒன்று பை எக்ஸ் பிளஸ் பி ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை ஒன்று பை நாலு எக்ஸ் பிளஸ் ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை ஒன்று பை மூணு எக்ஸ் அதே போல மொத்த வேலையினுடைய அளவில் ஒரு மணி நேரத்தில் முடியக்கூடிய வேலையினுடைய அளவு அந்த இருபத்தி நாலு என்ன எழுதிக்கணும் இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும் இந்த எக்ஸ்ல இருந்து இது வரைக்கும் எக்ஸை வச்சுக்கிட்டே எல்சிஎம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இருக்கிற எல்லாத்துலேயுமே ஒன்று பை எக்ஸ் அப்படிங்கிறத நான் வெளியில் எடுத்துட்றேன் வெளியில் எடுத்துகிட்டா ஒன்று பை எக்ஸில் ஒன்று பை எக்ஸ் வெளில போயிடுச்சுன்னா ஒன்று வரும் நான் அதை ஒன்று பை ஒன்றுன்னே ஒதக்கிறேன் ஏன்னா கணக்கப்பட ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று பை நாலு எக்ஸில் ஒன்று பை எக்ஸ் வெளில போயிடுச்சு ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று பை நாலு ப்ளஸ் ஒன்று பை மூணு எக்ஸில் ஒன்று பை எக்ஸ் வெளில போயிடுச்சு பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று பை மூணு ஈக்குவல் டு ஒன்று பை இருபத்தி நாலு சரி இங்கே நம்மக்கிட்ட ஒன்று பை நாலு ஒன்று பை மூணு இருக்குது இது ரெண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாடு அதாவது கீழே உள்ள ஒன்று நாலு மூணு இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் பன்னெண்டு வரும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒன்று பை எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எல்சிஎம் நம்பராக நான் பன்னெண்டு அப்படிங்கிறத எழுதிக்கிறேன் சரி இப்போது இங்கே கீழே என்ன இருக்குது ஒன்று ஒன்று எதால பெருக்கனா பன்னெண்டு வரும் பன்னெண்டாவில் ஸோ மேலே நான் போட வேண்டியது பன்னெண்டு ப்ளஸ் கீழே அடுத்ததில் என்ன இருக்குது நாலு இருக்குது இந்த நாளை எதாவன்னா பன்னெண்டு வரும் மூணால ஸோ மேலே இருக்க ஒன்று மூணாவில் பெருக்கனா மூணு அடுத்தது கீழே இங்கே என்ன இருக்குது மூணு இருக்குது மூணு எதால பெருக்கனா பன்னெண்டு வரும் நாலாலை ஸோ மேலே இருக்கிற ஒன்று நாலால் பெருக்கி நாலு அப்படின்னு வருகாச்சு ஈக்குவல் டு ஒன்று பை இருபத்தி நாலு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று பை எக்ஸை அப்படியே வச்சுக்கலாம் மேலே இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு மூணு நாலு இது எல்லாத்தையும் கூட்டணும் பன்னெண்டோட மூணு கூட்டணா பதினஞ்சு அதோட ஒரு நாலு கூட்டணா பத்தம்போது ஸோ இது பத்தொம்பது பை பன்னெண்டு அப்படின்னு வரும் ஈக்குவல் டு ஒன்று பை இருபத்தி நாலு இங்கே இருக்கக்கூடிய பத்தொம்போது பை பன்னெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் தலைகீழாக மாறும் ஸோ இங்கே பன்னெண்டு பை பத்தொம்போது அப்படின்னு மாறிடும் பன்னெண்டாலை இருபத்தி நாலு அடிக்கலாம் அடித்தா எத்தனை வாட்டி வரும் ரெண்டு வாட்டி வரும் ஸோ ஒன்று பை எக்ஸினுடைய மதிப்பு ஒன்று பை இந்த ரெண்டையும் பத்தொம்போதையும் பெருக்கணும் ரெண்டையும் பத்தொம்போதையும் பெருக்கனா நமக்கு கிடைக்கக்கூடியது முப்பத்தி எட்டு இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸினுடைய மதிப்பு முப்பத்தி எட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சி திறக்கவில்லை அப்போ எதை நம்ம திறக்கிறோம் ஏயையும் பி யையும் மட்டும் திறக்கிறோம் அப்போ இந்த இரண்டு குழாய் மட்டும் இப்போ வேலை செய்யுது அப்போது எத்தனை மணி நேரத்தில் அந்த தொட்டி நிரம்பும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஏ மட்டும் அப்படின்னா எக்ஸு ஒன்று பை எழுதிக்கிறோம் பி மட்டும் அப்படின்னா நாலு எக்ஸு ஸோ இங்கே ஒன்று பை நாலு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம் நாலு எக்ஸால் ஒன்றை பெருக்குன்னா நாலு எக்ஸ் தான் கிடைக்கும் அதே போல் இங்கே எக்ஸால் ஒன்றை பெருக்குனா ப்ளஸ் எக்ஸ் கிடைக்கும் கீழே நாலு எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கனா நாலு எக்ஸு ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ மேலே உள்ள நாலு எக்ஸையும் எக்ஸையும் நம்ம கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது அஞ்சு எக்ஸ் கீழே என்ன இருக்குது நம்மக்கிட்ட நாலு எக்ஸு ஸ்கொயர் இருக்குது மேலே உள்ள ஒரு எக்ஸுக்கும் கீழே உள்ள எக்ஸ் ஸ்கொயருக்கும் அடிச்சிடலாம் இப்போ நம்மக்கிட்ட மீதி என்ன இருக்குது மேலே ஒரு அஞ்சு இருக்குது கீழே ஒரு நாலு எக்ஸ் இருக்குது அப்போ நாலையும் எக்ஸுக்கு பதிலாக என்ன போகணும் முப்பத்தி எட்டுன்னு போகணும் இப்போ மேலே இருக்கிற அஞ்சு அப்படியே இருக்கட்டும் முப்பத்தி எட்டை நம்ம நாலால் பெருக்கணும் பெருக்கனால் நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ இதை தலைகீழாக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஏயும் பியும் மட்டும் அந்த தொட்டியை நிரப்புறத்துக்கான நேரம் எவ்வளவு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இங்கே நூற்றி ஐம்பத்தி ரெண்டை மேலே எழுதிக்கிறேன் அஞ்சை கீழே எழுதிக்கிறேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டை ஐந்தாலை நான் வகுக்கிறேன் மூவஞ்சு பதினஞ்சு ரெண்டாம் ஐப்பாலில் வராது ஸோ ஜீரோ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பை அஞ்சை அப்படியே விதிக்கிறேன் ஸோ முப்பது ரெண்டு பை ஐந்து மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஒருவேளை இந்த ரெண்டு பை ஐந்தை நிமிடமாக மாற்றணும் அப்படின்னா ஐந்தை எதாவது பெருக்கனா அறுபது வரும்னு பார்க்கணும் பன்னெண்டாவில் பெருக்குன்னா வரும் ஸோ மேலே இருக்கக்கூடிய ரெண்டையும் பன்னெண்டாவில் பெருக்கலாம் பெருக்கனா இருபத்தி நாலுன்னு வரும் ஸோ முப்பது மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடம் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய சரியான ஆன்சராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்